பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் கைமை கொடுமை. கண்கள் நமக்கும் உண்டு, நமக்கு கருதும் வன்மையுண்டு. மண்ணிடை தேசமெல்லாம் தினமும் வாழ்ந்திடும் வாழ்க்கையிலே என்ன இயலாத புதுமை எதிரில் காணுகின்றோம். கண்ணிருந்தென்ன பயன், நமக்கு காதிருந்தென்ன பயன். வானிடை ஏறுகின்றார், கடலை வசப்படுத்துகின்றார். ஈனப் பொருள்களிலே உள்ளுரை இனிமை காணுகின்றார், மேனிலை கொள்ளுகின்றார். நாம் அதை வேடிக்கை பார்ப்பதல்லால் உண்பதைத்தே அவை போல் இயற்ற உணர்ச்சி கொள்வதில்லை. புழுதி, குப்பை, உமி இவற்றின் உண்மைதனை களைந்தே பழரசம் போல அவற்றை பயன்படுத்துகின்றார். எழுதவும் வேண்டாம், நம் நிலை இயம்பவும் வேண்டா. அழகிய பெண்கள் நமக்கோ அழுகிய பழத்தோல். கைமை எனக் கூறி அப்பெரும் கையினிற் கூர்வேளால் நம்மின பெண்குலத்தின் இதய நடுவிற் பாய்ச்சுகின்றோம். செம்மை நிலையறியோம், பெண்களின் சிந்தையை வாட்டுகின்றோம். இம்மை இன்பம் வேண்டல் உயிரின் இயற்கை என்றறியோம். கூண்டிற் கிளி வளர்ப்பார், இல்லத்தில் குக்கள் வளர்த்திடுவார். வேண்டியது தருவார், அவற்றின் விருப்பத்தை அறிந்தே. மாண்டவன் மாண்ட பின்னர் அவனின் மனைவியின் உள்ளத்தை ஆண்டையர் காண்பதில்லை. ஐயோ அடிமை பெண்கதியே!